ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதபிய நமோ நமக, குருவடி சரணம் திருவடி சரணம். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஜோதிட சிறப்பு. மேச லக்னம் விருச்சி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, மிருசீசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், ராகு பகவான் ஆதிக்கம் பெற்ற திருவாதிரை சிவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், மேசராசி அடங்கிய அஸ்வினி பரணி கிருத்தியை முதல் பாதத்தில், விருச்சிக ராசியில் அடங்கிய விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களில் தோன்றியவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது. என்றாலும் இவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அதற்கு பொருத்தமான செவ்வாய் தோஷம் உள்ளவரை திருமணம் செய்து வைப்பதே சிறப்பாகும். உங்கள் பிறந்த நட்சத்திரம் என்னைக்கு அமைக்கிறதோ அன்றுதான் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும், மற்ற நாட்கள் வந்து கூடாது என்பது சாஸ்திர விதி. ஒரே கிழமையில் மூன்று திதி, மூன்று நட்சத்திரம், மூன்று யோகம் ஆகியன அமைந்தால் அந்த நாள் யோகமான நாளாகும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஒருவருக்கு மூன்று ஆண் பிறந்து நான்காவதாக பெண் பிறந்தால், அல்லது மூன்று பெண் பிறந்து நான்காவது ஆண் பிறந்தாலும் தோஷமாகும். அதற்கு பரிகாரம் தத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது எத்தனை வயசானாலும் தெரியலன்னா தத்து கொடுத்துக்குங்க, உங்களுக்கு வந்து அந்த தோஷ நிவர்த்தி ஆகிக்கு. சகட தோஷத்துக்கு பரிகாரமாய் பௌர்ணமி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். யானைக்கு வெள்ளம் பச்சரிசி ஆகியன கொடுப்பதும், சதுர்த்தி என்று விரதம் இருப்பதும் நன்மை தருவனவாகும். சனி பகவானும் சுக்கர பகவானும் கூடி நின்றால் அவர் காமுகராய் இருப்பர். அதுபோல் சுக்கரன் என்ற ஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் காமுகர் என்றே கூற வேண்டும். ரிஷப லக்னக்காரர் பெரும்பாலும் எதற்கும் அஞ்சாமல் தமது சொந்த காலிலே நிற்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எப்படியும் பிரபலமான வாழ்க்கை வாழக்கூடியவராகவே இருப்பார்கள். ஒரு குடும்பத்திலே மூத்த பிள்ளையாய் பெண் பிறப்பதே நல்லது என்றது நமது சாஸ்திரம் கூறுகிறது. சித்திரை மாதம், ஆடி மாதம் ஆகிய மாதங்களில் ருதுவான பெண்ணின் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்காது. குரு பகவான், கேது பகவான் ஆகியன கூடியிருந்தாலும் கேது பகவான் குருவை பார்த்தாலும் விசேஷமாகும். ஒருவர் ஜாதகத்திலே சூரிய பகவான், சந்திர பகவான் கூடி ஒரே ராசியில் இடம்பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எழுத்துத்துறையில் சிறந்து விளங்குவர். ஒருவருக்கு ஜென்ம லக்னம் சிம்மமாய் இருந்து அந்த ஜாதகருக்கு அது கடைசி பிறவியாகும், மறுபிறவி என்பது இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்ம லக்னமாக பிறந்தால் மறுபிறவி கிடையாது. ஒருவர் சகல அனுபவங்களையும் பெற்று அனுபவித்து விட்ட வயது என குறிப்பிடுவது 80 ஆகும். இப்படிப்பட்ட 80 வயதுக்கு மேல் ஒருவர் இறந்தால் அந்த இறப்பை கல்யாண சாவு, மங்கள மரணம் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஜனன காலத்திலே சுக்கர பகவான் என்ற ராசியில் குரு பகவான் வந்தாலும் பார்த்தாலும் திருமணம் நடைபெறும். ஆனால் திருமண வாழ்வு சுகம் அளிக்காது. ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவானை சனி பார்த்தால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை இராது. அதேபோல் சுக்கரனும் குருவும் இணைந்து 8 இருந்தால் கணவர் மனைவியினிடையே ஒற்றுமை குறவும், இருவருக்கும் பிரிவும் ஏற்படும். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தால் உச்ச பலனில் முக்கால் பங்கு பலன் உண்டு. 11 இடமாகிய ஆதாயஸ்தானத்தில் இருந்தால் பலன் அதிகமாகவும், 12 ஆகிய விரயஸ்தானத்தில் இருந்தால் அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும். ஆகவே நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.